This is the day on which the Creator of the world constructed his temple. Today is the day on which, by a stupendous plan of salvation, a creature in the person of the Blessed Virgin Mary becomes the perfect dwelling place of the Creator. Thus says Saint Andrew the Crete. Let us therefore celebrate with joyful hearts the birth of Mary, as it constitutes the dawn of hope and salvation to the world, to you, to me, and to each one of us. In order to celebrate this Eucharistic sacrifice in a worthy manner, let us acknowledge our sinfulness and ask the Lord of compassion and mercy for forgiveness and strength. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுது கண்ணியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
சுகமாகி இரக்கமிக்க இறைவாம் எங்கள் அன்னை மரியாளின் பிறப்பு விழாவாகி இன்று உம் திருமுன் கொடி வந்து உம்மை போற்றி புகழ்கின்றோம். உம் பிள்ளைகளாகி எங்களுக்கு தேவையான கொடைகளை அனைத்தையும் இன்று சிறப்பாக பொழிந்தருளும் புனித கன்னிமரியாளின் தாய்மை பேறு எங்கள் மீட்பின் தொடக்கமாக இருந்தது போல் இன்று நாங்கள் கொண்டாடும் அந்த அன்னையின் பிறப்பு விழா உலகிற்கு அருளையும் அமைதியும் அளிப்பதாக இம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யினங்களாண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். पहला पाठ नबी इसायास का ग्रंथ अध्याय 49 पद संख्या 13 से 16। जय आकाश जयकार करे, पृथ्वी उल्लसित हो और पर्वत आनंद के गीत गाए, क्योंकि प्रभु अपनी प्रजा को सांत्वना देता है और अपने दीनहीन लोगों पर दया करता है। விண்மீன் தேவாலயத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். திருப்பலி கூட்டு திருப்பலி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. क्या स्त्री अपनी दूध मुहा बच्चा भुला सकती है? क्या वह अपनी गोद के पुत्र पर तरस नहीं खाएंगी? यदि वह भुला भी दे तो भी मैं तुम्हें कभी नहीं भुलाऊंगा। मैंने तुम्हें अपनी हथेलियों पर अंकित किया है, तुम्हारी चार दीवारी निरंतर मेरी आंखों के सामने है। प्रभु की वाणी है, ईश्वर को धन्यवाद। ஆண்டவர்க்கே
Second reading, a letter to the Galatians. My point is this: heirs, as long as they are minors, are no better than slaves, though they are owners of all the property. But they remain under guardians and trustees until the date set by the father. So with us, while we are minors, we were enslaved to the elemental spirits of the world. But when the fullness of time had come, God sent his son, born of a woman, born under the law, in order to redeem those who were under the law, so that we might receive adoption as children. And because you are children, God has sent the Spirit of His Son into our hearts, crying, Abba, Father. So you are no longer a slave, but a child, and if a child, then also an heir through God. This is the word of the Lord. Thanks be to God.
பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வசனங்கள் 39-56 முடிய. அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிட்டு, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார், ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பது அவரது பெயர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நிலைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். ஏறக்குறைய மரியா 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, அன்னை கன்னிமரியாளின் பிறந்த நாள் விழாவை நாம் கொண்டாடுகிறோம். மீட்பினுடைய தொடக்கத்தை நாம் கொண்டாடுகிறோம். எனவே திருச்சபையோடு இணைந்து நாமும் பின்வருமாறு சொல்லுவோம். வாழ்க புனித அன்னையே, விண்ணையும் மண்ணையும் எக்காலத்துக்கும் ஆள்கின்ற அரசரை ஈன்ற அன்னையே வாழ்க. சொத்து படைத்த பெரியோரும் பெற்றோரும் தங்களுடைய இறப்பிற்கு பிறகு அந்த சொத்து யாருக்கு சேர வேண்டும் என்று உயில் எழுதி வைத்திருப்பார்கள். அதற்கு இறுதி ஆவணம் என்று அழைக்கிறோம். இயேசு ஆண்டவர் மனுக்குலத்திற்கு ஒரு இறுதி ஆவணத்தை எழுதி வைத்திருந்தார். நமக்கு ஆச்சரியமாயிருக்கலாம்,
மாட்டுத் தொழுவத்திலே ஏழ்மையிலே பிறந்து தச்சு தொழில் செய்து வயிற்றை கழுவியருக்கு என்ன சொத்து இருந்தது? ஆவணம் எழுதுவதற்கு நரிகளுக்கு வலைகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மணுமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை என்று கூறியவருக்கு என்ன சொத்து இருந்தது? இறுதியாக சிலுவையிலே கல்வர் நடுவிலே அவர் நின்று சிலுவையிலே அறையப்பட்ட வேளையிலே ஒன்றுமில்லாமையிலே இருந்த அவருக்கு என்ன சொத்து இருந்தது என்ற கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எழுகிறது. சிலுவையிலே தொங்கும் போது தன்னிடம் இருந்த ஒரே சொத்து தன்னுடைய தாய்தான். அந்த தாயை மனு குலத்திற்கு தாரை வார்த்து கொடுத்தார். சிலுவையின் அடியில் இருந்த யோவானை பார்த்து, இதோ உன் தாய் என்றார். அது முதல் யோவான் அவரை தாயாக ஏற்றுக்கொண்டார். அவர் வழியாக உலக மக்கள் அனைவருக்கும் அன்னை கன்னிமரியாள் தாயாக கொடுக்கப்பட்டாள். எனவே அன்னை கன்னிமரியாள் தம்முடைய மகனின் விருப்பத்திற்கு ஏற்ப நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுகிறார். எனவே அன்னை கன்னிமரியாளை நம் தாயாக ஏற்றுக்கொள்ளுவது நம்முடைய கடமையும் உரிமையும் ஆகும். தாய் ஒருத்தி தன்னுடைய வீட்டிலே உறங்கிக் கொண்டிருந்தாள். ஒரு வயது குழந்தையை அருகிலே வைத்துக் கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தாள். திடீரென்று ஓட்டிலிருந்து தேள் ஒன்று விழுந்து அவளை கொட்டியது. வலி பொறுக்க முடியாமல் கதறினாள். சிறிது நேரத்திற்கு பிறகு வலி குறைந்த பிறகு அவர் பின்வருமாறு சொன்னார், கடவுளே, இந்த தேளானது என்னுடைய குழந்தையை கொட்டாமல் என்னை கொட்டியதே, உமக்கு நன்றி அப்பா என்று சொன்னார். தாய் என்றால் அன்பு, தாய் என்றால் இரக்கம், தாய் என்றால் தியாகம். ஒரு தாயினுடைய அன்பை எந்த மொழியிலும் விவரிக்க சொல்லில்லை என்பார்கள். சாதாரண மனிதரை பெற்றெடுத்த தாயினுடைய அன்பை நாம் சொற்களிலாலே விவரிக்க முடியாத சூழ்நிலையிலே உருவிலான் உருவாகி உலகில் ஒரு மகன் உதிப்ப கருவிலா கருத்தாங்கிய கன்னித்தாயை நாம் எப்படி புகழ முடியும் என்று வீரமாமுனிவர் தேம்பாவணியிலே நம்மை கேட்கிறார். திருச்சபையானது அன்னை கன்னிமரியாளை வாழ்க புனித அன்னையே, விண்ணையும் மண்ணையும் இக்காலத்திற்கும் வாழ்கின்ற அரசரை ஈன்ற அன்னையே வாழ்க என்று சொல்லுகிறார். புனித அகஸ்தினார், மனிதனுடைய உடல்கள் எல்லாம் நாக்களாக மாறி அன்னையின் புகழை எடுத்துரைக்க முயன்றால் அவருடைய தகமைக்கு ஏற்றவாறு புகழ முடியாது என்று சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படி என்றால் அன்னையினுடைய பக்தி விவிலியத்திலே ஊந்தி இருக்கிறதா, அல்லது திருச்சபைதான் தொடங்கியதா என்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எழுகிறது.
மரியன்னையின் பக்தியை ஆரம்பித்தது எந்த மனிதரும் அல்ல. மரியன்னியின் பக்தியை ஆரம்பித்தது வானதூதர். அன்னை மரியாளை பார்த்து அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று வாழ்த்தி மரியாளின் பக்திற்கு வித்திட்டது. பின்பு எலிசபெத்து அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்திக்க வந்தபோது மரியாளை பார்த்து பெண்களுக்குள் பேறு பெற்றவர் என்று சொல்லி ஒருபடி உயர்த்தினார் இந்த மரியன்னையின் பக்தியை. எலிசபெத்து தன்னுடைய வாழ்த்துறையிலே பேறு பெற்றவர், ஆசீர் பெற்றவர், இறைவனின் தாய் என்றெல்லாம் அடுக்கிக் கொண்டே சென்றிருக்கிறார். மரியாள் தன்னுடைய நன்றி பாடலிலே இது முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என போற்றுமே என்று அவர் சொல்லிய இறை வாக்கு இன்றளவும் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த உலகத்திலே மற்ற புனிதர்களுக்கு இருக்கின்ற ஆலயங்களை விட, திருத்தலங்களை விட அன்னை மரியாளுக்கு தான் அதிகமாக இருப்பதை நாம் உணர்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் நம்முடைய வாழ்வின் திருச்சபையிலே அவருக்கு என்ன இடம் இருக்கிறது என்பதை இரண்டாம் வத்திக்கான் சங்கம் தெளிவுபடுத்துகிறது. கன்னியும் தாயுமான மரியாள் திருச்சபையின் முன் மாதிரி என்று சொல்லுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பாக அவருக்கு தூய ஆவி அவர் மீது இறங்கி வந்து இயேசு ஆண்டவர் பிறக்க வழி செய்தார். அதே போன்று திருச்சபை பிறப்பதற்கு அன்னை கன்னிமரியாளின் பிரசன்னத்தோடு இருந்தபோது தூய ஆவி இறங்கி வந்து திருச்சபை தோன்றியது. எந்த அளவிற்கு மரியாள் இயேசுவோடு இணைந்திருந்தாளோ அந்த அளவிற்கு திருச்சபையோடு இணைந்திருக்கிறார். எனவேதான் திருச்சபையின் முன் மாதிரி என்று வத்திக்கான் சங்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே அன்னை கன்னிமரியாளை நம்முடைய தாயாக நாம் ஏற்றுக்கொண்டு அவளிடம் தஞ்சம் புக நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம். எனவே நாம் அனைவரும் அவருடைய பிறந்த விழாவை கொண்டாடும் வேளையிலே மரியே வாழ்க என்று சொல்லி வாழ்த்தி நாம் அவரின் பரிந்துரையை இறைஞ்சுவோமாக. Dear devotees of Our Lady of Velankanni, today we are celebrating the birthday of our Blessed Mother. It is the beginning of the salvation. The salvific act reaches climax in the birth of our Blessed Mother. The whole preparation of the Old Testament culminates in Mary. Mary begins the new age. Therefore, it is essential to know what is her role she plays in our life. Parents, rich people, they write a last will to assign who should inherit their property after their death. Jesus has written last will to humanity.
We may wonder, a man born in the manger in Bethlehem, lived as a carpenter, died together with the criminals, what property he had to give the humanity. At the foot of the cross, he had only his own mother. He offered his own mother as the property to us. He told John, who was standing there, "Behold your mother." From that time onwards, John took her, and Mary accepted according to the desire of her own son, through John, the whole humanity. Now we begin to wonder whether the devotion of our Blessed Mother is based on the scripture. The devotion is not started by any human being. It is the angel who started first, calling Mary, "Hail, full of grace. Hail, full of grace." She praised. Further, Elizabeth called our Blessed Mother, when she visited her, "Blessed are you among women. Blessed is the fruit of your womb, Jesus." Now, Elizabeth, in her praise, she set these following attributes: blessed, highly favored, mother of God. All these he said, not of her own. Moved by the Holy Spirit, he addressed these attributes to our Blessed Mother. Finally, the devotion to our Blessed Mother reaches the climax, and Mary prophesied, "From this day onwards, all generations will call me blessed." Today we find there are more churches, more pilgrim centers for Mary than any other saint in the world. Her prophecy is fulfilled. Vatican Council speaks of Mary. Mary, Virgin and Mother, is the model of the church. For the birth of Jesus, the Holy Spirit descended on Mary, and thereby she gave birth to Jesus. Similarly, the church was born on the day of Pentecost, when Mary and the apostles were there, the Holy Spirit descended on them. Therefore, as Mary is closely united to Jesus, she is also closely united with the church. Hence, Mary is given to us as a gift from the Lord, as a property to be cherished, as a property that we have to venerate. Therefore, let us all together on your birthday say Ave Maria. Amen. ஒரே சர்வீசனை விசுவசிக்கிறேன். இவர் இவர்களுக்கெல்லாம் முன்பே
பிதாவின் இன்று ஜெனித்தார், கடவுளின் இன்று கடவுளாக, ஒளியின் இன்று ஒளியாக, மெய்ய கடவுளின் இன்று மெய்ய கடவுளாக ஜெனித்தவர். இவர் ஜெனித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, பிதாவோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் அழைக்கப்பட்டன. மானிடரான நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் வானகம் இருந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியினால் கண்ணி மறியிட உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போஞ்சிபிளாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மறித்த அடக்கம் செய்யப்பட்டார். வேதாகமத்தின்படியே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். வானகத்திற்கு எழுந்தருளி பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். ஜீவியரையும் மறித்தவரையும் நடுத்தீர்க்க மாட்சிமையுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது அரசுக்கு முடிவீராது. பிதாவின் சுதனும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். இவர் பிதாவோடும் சுதனோடும் ஒன்றாக ஆராதனையும் மகிமையும் பெறுகின்றார். தீர்க்க தரிசிகளின் வாயிலாக பேசியவர் இவரே. ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையை விசுவாசிக்கின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே ஞானஸ்தானத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன். மரித்தோர் உத்தானத்தையும் வரவிருக்கும் அரு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்படையவும் உண்மையின் நிறை அறிவு பெறவும் விரும்புகிறார். அவர்பால் முழுமன பற்றுதலுடன் நம் வேண்டுதலை செலுத்துவோமாக. அன்பின் ஊற்றாம் இறைவா, அகில உலக திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களையும் அவரோடு இணைந்து இறைப்பணியாற்றும் ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் உமது அன்பு பாதுகாப்பில் வைத்து பாதுகாக்கவும் அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள சுகம் தந்து காத்துருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாடுகிறோம். சிநேக பிதாவே, நம்முடைய நாடு பரிக்கிற எல்லா மேலதிகாரிகளுக்கும் வேண்டி பிரார்த்திக்கணும். அவர் எடுக்கிற எல்லா தீர்மானங்களும் மக்களுடைய உயர்ச்சிக்கும் லோகத்தின் சமாதானத்தினும் ஐக்கியத்தினும் பாவப்பட்டவர், அநாதகள், ரோகிகள் எல்லாவரும் சந்தோஷத்தோடு ஜீவிக்கணுள்ள ஆன்மீக சக்தியும் எல்லாவிധ அனுகிரகங்களும் ஆசீர்வாதங்களும் அவர்க்கு நல்கணுமென ഞങ്ങൾ பிரார்த்திக்கணும். Lord, we for the peace in the world, for the countries which are experiencing war and violence, people, those who are persecuted and discriminated, and everyone who have lost peace in their lives. Jesus, help us to grow in faith by trusting in your words. I give you my peace so that we may never lose our hope in life, thus pray and strive for materializing your kingdom of peace in this world. For this we pray to you, Lord. Lord, hear our prayer. Amche dharmik fudari, खास करून आमचो रेक्टर, पॅरिश प्रिस्ट आणि याज्ञिक जावन आसा जेजूचो रूपकार. जेजूच्या मळ्यांत वावुरताना तांणी आपल्या आपोवण्याचेर आनी मिसावाचेर कसलेंच खत घालिना जावं, पूण खोताबीन जेजूच्या मळ्यांत वावरूंक तांकां बापाचो आदार मागुया. இப்பொழுது மௌனமாக நம்முடைய ஓ பரலோகப்பு தன்றி, ஈ பூமண்டலம் மீத மரிய தள்ளி தர்சனமிச்சின பிரதி புண்ணியக்ஷேத்திரமனு ஆசீர்வதிச்சண்டி. ஈ புண்ணியக்ஷேத்திராலுக்கு விச்சேயிச்சுன பிரதி பிட்டனு தீவின்சி வாரிக்கு காவல்சின பிரதி அனுகிரகமனு மரிய தள்ளி ద్వారా அனுகிரகிச்சண்டி. ప్రత్యేకంగా భారతదేశంలో ఈ ప్రాంతంలో మరే తల్లి దర్శనమిచ్చిన ఈ వేలాంకని పుణ్యక్షేత్రమును దీవించండి.
ఈ పుణ్యక్షేత్రమును సందర్శించి మిమ్మలను స్మరించి ప్రార్థిస్తున్న ప్రతి బిడ్డకు వేలాంకిని మాత ద్వారా మీ దివ్య అనుగ్రహములు కృపావరములు ప్రసాదించి మీ సత్య మార్గంలో నడిపించమని అందరూ ఓ ప్రభువా మా ప్రార్థన ఆలకించండి. இப்பொழுது மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவர் திரு முன் எடுத்துரைப்போமாக. Let us place our personal petitions before the Lord. எங்கள் புகலிடமும் பலவுமாகி இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகின்றவர் நீரே. திருச்சபையின் உருக்கமான மன்றாட்டுகளை ஏற்று அவற்றை நிறைவு செய்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மே மன்றாடுகின்றோம். திருவிழா திருப்பணி பாடல் புத்தகம் பக்கம் 25 பாடல் எண் 2. Thank you.
சகோதரரே சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எல்லா வல்ல தந்தையருனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். அனைவருக்கும் தந்தையாகி இறைவா, புனிதாரோக்கிய அன்னை வழியாக நாங்கள் பெற்றுக் கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக இப்புகழ்ச்சி பலியுமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அந்த அன்னை வழியாக உம்மை அண்டி வரும் எண்ணற்ற மக்களுக்கு நீ தாராளமாக நன்மைகளை வாரி வழங்குவது போல நாங்களும் எங்களை முழுவதும் உமக்கு அளிக்கின்றோம். எங்கள் அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருபாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் கன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாளின் பிறப்பு விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். அந்த அன்னை தூயாவிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதறித்து தன் கண்ணீரின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தே உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக மது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையிலாது புகழ்ந்தீட்டி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவரோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. வாணக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், உடைய படைப்புகளெல்லாம் இப்புகழ்வது தகுமே. எனினும் உடைய திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் திருப்பெயருக்கு தூய காணிக்கு ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடிராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் மீது திருமுன் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கிறுள்ள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறுமுடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாகி அவர் பணித்தவாறே திருப்பறி நிறைவேற்றுகின்றோம்.
ஏனெனில் அவர் கையடிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு அன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மக்கன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனில் புதிய நித்திய உடன்படிக்கைக்கான இன்றத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அதனுக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருச்சபையின் காணிக்கை கண்ணுக்கில் மன்றாடுகின்றோம். இப்பலினால் இவ்வுளம் கனிய திருளமானீர். இதனை ஏற்றுக்கொண்டு உடைய மகனின் திரு உடல் திரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனம் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவன் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள், உம்முடைய புனித அப்போஸ்தலர் புனித சூசையப்பர் மறை சாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்திற்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் இது திருச்சபை, உம் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்புர சாண்டகை ஏனைய ஆயர்கள் துருப்பணியாளர்கள் துறவியர் உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய் தரலும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கின்ற உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றீப்பில்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடிவுணர்கள் உம்மை மன்றாடுகின்றோம். உமதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்குமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பெரின்ப வாழ்வையும் மீட்பராகிய கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் ஆண்டவராகிய கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கணும். அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமை அளித்துள்ள திருளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கொடுக்கக்கூடிய சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்து அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதி அற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியும் தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கரணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்துக் கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். கைகளில் திவ்ய நற்கரணை வழங்கப்பட மாட்டாது. யுவர் அட்டென்ஷன் பிளீஸ்.
Only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession might come forward to receive the Holy Communion. Holy Communion is not given in hands. திருவிழா திருப்பலி பாடல் புத்தகம் பக்கம் 36 பாடல் எண் 3. Thank you.
ஆரோக்கிய மாதாவின் திருத்தலத்தில் கடந்த மாதம் ஆகஸ்ட் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான ஆண்டு பெருவிழா இன்று செப்டம்பர் மாதம் 8ஆம் நாள் காலையில் விண்மீன் தேவாலயத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் தஞ்சை ஆயர் மேதகு டாக்டர் தேவதாஸ் அம்ப்ரோஸ் தலைமையில் தேவ மாதாவின் பிறந்த நாள் விழா சிறப்பு கூட்டு திருப்பலியுடன் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். பல்வேறு இடங்களில் இருந்து பங்கு பெற்ற மக்கள், இங்கே பாத யாத்திரையாக வந்தவர்கள் பலர், வாகனங்கள் மூலமாக வந்தவர் பலர், இப்படி ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைவரும் ஒரு தாய் மக்கள் என இங்கே கூடி வந்து விடியற் காலை விண்மீன் ஆலயத்தில் குழுமியிருந்து திருப்பலியில் பங்கு பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இறை வழிபாட்டில் அனைவரும் கலந்து கொண்டு மற்ற மகிழ்வை எய்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். My dear brothers and sisters in Jesus Christ, dear pilgrims and parishioners, first of all I thank the Almighty God for providing wonderful climate atmosphere to celebrate the Novena days. Our special thanks to our mother, Our Lady of Good Health, who gave us her motherly concern and care and love to all of us, to all of these Novena days. I thank most beloved our Bishop, Most Reverend Dr. Devadas Ambrose, for his presence amidst us. I thank His Excellency for all his paternal care and concern and support for the shrine and for the pilgrims, for providing in the wonderful presence and the planning and the execution of the plan during the feast days. I thank every pilgrims and devotees and parishioners who made the feast very successful by obeying the traffic regulations, preserving peace and silence and prayerful atmosphere in all the places of all the liturgical prayer service and other programs. At this evening, during the ceremony of lowering the flag, Reverend Father Susamanikam, our parish priest and Vice Rector, will address thanksgiving and appreciation in detailed manner. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த நவநாள் காலங்களிலே இறைவன் நமக்கு செய்த அருள் பெரும் காரியங்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மிக சிறப்பான சூழ்நிலையை, இயற்கை சூழ்நிலையை தந்து நமக்கு ஜெபிக்க, இறைவனை அன்பு செலுத்த, வழிபட, அன்னை மரியாளுக்கு நம்முடைய வணக்கத்தை தெரிவிக்க உதவி செய்த, நமக்காக பரிந்துரை ஜபித்த நமது பாசமிகு அன்னை புனித ஆரோக்கிய அன்னைக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நமது பாசமிகு தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகியம் தேவதாஸ் அம்ப்ரோஸ் அவர்கள் நம்மத்தியில இருந்து தன்னுடைய பிரசன்னத்தின் வழியாகவும் இந்த திருவிழா நாட்களிலே ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய காரியங்களை
முன்னதாகவே ஏற்பாடு செய்வதற்கு எல்லா விதமான செயல்பாடுகளையும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் அளித்த நமது ஆயர் அவர்களுக்கு உங்கள் அனைவருடைய சார்பாக பாசத்தோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நவநாள் காலங்களிலே மிக அமைதியான முறையிலே இறை வழிபாடும் மற்ற வைபவங்களும் நடைபெறுவதற்கு மிக சிறப்பான முறையிலே ஒத்துழைத்த திருப்பயணிகளாகிய பல்வேறு இடங்களிலிருந்து பாத யாத்திரையாக பல்வேறு தியானங்களை பல்வேறு தியாகங்களை மேற்கொண்டு இங்கு வந்த உங்கள் ஒவ்வொருவருடைய அன்பு உள்ளத்தையும் இங்கிருக்கின்ற சூழ்நிலை ஏற்றுக்கொள்கின்ற உங்களுடைய பாசத்தையும் பார்த்து உங்களுக்கு அன்போடு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். பேராலயத்தினுடைய பணியாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள், இந்த திருப்பலி சமயங்களிலும் மற்ற நேரங்களில் உதவி செய்த மறைமாவட்டத்தினுடைய தந்தையர்கள், அருள் சகோதரிகள், அருள் சகோதரர்கள், தியாகோன்மார்கள், வேதியர்கள் மற்றும் ஒவ்வொருவருக்கும் மிக சிறப்பான முறையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பாடகர் குழு மற்றும் எங்கு வழிபாட்டுக்கு உதவி செய்த அனைத்து குழுக்களுக்கும் நமது பாசமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மாலை கொடி இறக்க அந்த நிகழ்விலே நமது பங்கு தந்தை பேரர்கள் திரு சூசமாணிக்கம் அடிகளார் அவர்கள் நேரடியாக ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் மிக சிறப்பான முறையில் நன்றி சொல்ல இருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். ஜெபிப்போமாக. எளியோரை ஆதரிக்கும் இறைவாம், எங்கள் ஆரோக்கிய அன்னையின் பிறப்பு விழாவில் தகுதியற்ற எங்களுக்கும் திருமகன் இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் உணவாய் அளித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் தாழ் நிலையில் இருப்போரை உயர்த்துகிறவர் என்றும் தலைமுறை தலைமுறையுமாக அவர் அனைவருக்கும் இரக்கம் காட்டுகிறார் என்றும் புனித கன்னிமரியால் வழியாக அறிந்திருக்கின்றோம். உம்முடைய பெரும் தன்மையான அன்பை கண்டு பாவித்து நாங்களும் சமுதாயத்தில் ஏழைகள், கைவிடப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர் முதலானோரின் நல்வாழ்விற்காக ஈடுபாட்டுழைக்க எங்களுக்கு வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பாசிருக்கு கரம் குவித்து சிரம் தாழ்த்தி நாம் மண் ஜெபிப்போம். புனித கன்னிமரியாளிடம் பிறந்த தம் திருமகன் வழியாகி நம்மை மீட்க திருளம் கொண்ட இறைவன் தம் அருட்கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. மரியாள் வழியாக வாழ்வின் ஊற்றாகிய இயேசுவை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவ்வன்னையின் அருட்காவலை என்றும் எங்கும் அடைவீர்களாக. இன்று நம் அன்னையின் பிறந்த விழாவை கொண்டாட பக்தி பற்றுதலுடன் கூடியிருக்கும் நீங்கள் ஆன்மீக வாழ்வின் மகிழ்ச்சியையும் விண்ணகக் கொடைகளையும் பெற்று செல்வீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் திருப்பெயர் போற்றப்படுவதாக. இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவர். எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசிர்வதி பாராக. இறைவனுடைய அன்பிலும்
அன்னை கன்னிமரியாளுடைய அரவணைப்பிலும்பாள் சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. திருவிழா திருப்பலி பாடல் புத்தகம் பக்கம் 44 பாடல் எண் 1. ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் தஞ்சை ஆயர் மேதகு டாக்டர் தேவதாஸ் அம்புரோஸ் தலைமையில் தேவமாதா பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு கூட்டு திருப்பலி நடைபெற்றதை நாம் அனைவரும் பொதிகை தொலைக்காட்சியில் நேரலையில் கண்டு மகிழ்ந்தோம். நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.